Oh, Maria Pita, she, 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 oh, Ma
கோட்டை மாநில தலைவி அருள் சகோதரி பேர் மதிப்புக்கு அருள் சகோதரி அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மேலுமாக இங்கு வந்திருந்த வார்டு கவுன்சிலர், பேராசிரியர் கழக தலைவர், பெற்றோர் பேராசிரியர் கழக தலைவர் மற்றும் பெற்றோர்களே, அருள் சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் தெரிய மாட்டேங்குது. மதிய வணக்கம் சொன்னோன்னே தெரியல, குட் ஆஃப்டர்நூன் தான் வேகமாக நல்லா சத்தமாக சொல்கிறாங்க. நல்லாவும் இங்கிலீஷில் நல்லா ட்ராமாவும் ஸ்கிட்டில் நல்லா பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலேஜ் லெவலுக்கு நல்லா இங்கிலீஷில் நல்லா பேசினாங்க. அது பெற்றோர்களுக்கு வெரி குட். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெற்றோர்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா என்னன்னு தெரில, அதை வந்து சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் எப்படி வந்து இப்போ உலகம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது, கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதான் ஒரு அம்மா வேகமாக, டாக்டர் சீக்கிரமாக வாங்க டாக்டர், என் பையன் சிம் கார்டை முழுங்கிட்டான் டாக்டர், என் பையன் சிம் கார்டை முழுங்கிட்டான் டாக்டர், எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க டாக்டர். ஊரில் உள்ள பிள்ளைங்களாம் எல்லாம் புளியங்கொட்டையும் காசும் தான் முழுங்கும், ஆனால் என் பிள்ளை வித்தியாசமாக சிம் கார்டை முழுங்கிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி டாக்டருக்கு கூப்பிட்டாங்களாம். டாக்டரும் கவலைப்படாதமா வந்துடுறேன், வந்து எப்படி பிள்ளைய காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் வேகமாக வந்தார். வந்துட்டு அம்மாவை பார்த்து கேட்டார், அம்மா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, ஏதாவது சிம் கார்டை வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்களான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, டாக்டர் எல்லா இதுவும் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லா முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், தண்ணி ஊற்றி பார்த்துட்டேன், என்னவோ பண்ணிட்டேன், அப்புறம் கடைசியில் கையை விட்டாவது எடுத்து பார்த்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், கையை விட்டும் பார்த்தேன் டாக்டர், அது சிம் கார்டாக இருக்கிறதுனால நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சு டாக்டர். சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். நாட் ரீச்சபிள்னு வந்ததுனால அந்த சிம் கார்டை எடுக்க முடியலை. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அழகாக தத்ரூபமாக அது இங்கிலீஷில் எங்கேயுமே பிசுறாமல் மனப்படம் பண்ணியிருந்தாலுமே அழகாக உண்மையாலுமே பெரிய லெவலில் இங்கிலீஷ் ட்ராமா உண்மையாலுமே நல்லாக நன்றாக நடித்து காண்பித்தார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ தெரியாது, கடைசியில் முடிகிறப்ப எப்படி சொன்னாங்கன்னா ஒழுங்காக ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெற்றோர்கள் காரணம். இப்போ இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உணவு ஊட்டுறதுக்கு என்ன கொடுக்குறோம், என்ன பிள்ளைங்களுக்கு கையில் கொடுக்குறோம், மொபைல். நீங்கள் பெரியவங்க சொல்லியே சொல்லி சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க மொபைல் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து மொபைலை கொடுத்து தான் அவங்கள வளர்க்குறோமே, ஆனால் இன்றைக்கி மொபைலை கொடுத்து அது எதற்காக கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு அப்படிக்கப்போ தெளிவான பாடத்தை புகட்ட வேண்டியது பெற்றோர்களாகி உங்களோட ஒவ்வொருவருடைய கடமை. சரிங்களா சின்ன பிள்ளைங்களா, நீங்கள் வந்து கடவுளை பார்த்துருக்குறீங்களா, பார்த்தது இல்லையா, சரி வீட்டில் பார்த்துருக்கீங்களா, சரி கண் கண்ட தெய்வம் சொல்லுவாங்களா, யார், அம்மா அப்பா. அம்மா அப்பா தான் உங்களுக்கு கண் கண்ட தெய்வம். கண் கண்ட தெய்வம்னா பார்க்குற தெய்வம், நாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் அம்மா அப்பா. நம்முடைய பெற்றோர் தான் நம்மளுடைய முதல் தெய்வம். அம்மா அப்பா நம்முடைய முதல் பெற்றோர். டீச்சர்ஸ், உங்களுடைய ரெண்டாவது பெற்றோர் யாரு, டீச்சர்ஸ். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இந்த வயசுலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குற வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லித்தராங்க காலையில். மற்ற நாட்களில் ஒவ்வொரு நாளுமே உங்களோடு இருந்து உங்களுக்கு நல்ல அறிவுகளை புகட்டி தரவங்க டீச்சர்ஸ். அவங்க தான் உங்களுக்கு ரெண்டாவது அம்மா அப்பா. ஆகவே இன்றைக்கி எல்லோருமே உண்மையாலுமே எல்லா கிளாஸுமே சின்ன பிள்ளைங்க முத கொண்டு எல்லாருமே அந்த டான்ஸ் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பக்காவாக டான்ஸ் ஆடினாங்க. அது ஏன் அப்படின்னா, டீச்சர்ஸ் அவங்கள நல்லபடியாக உருவாக்கி இருக்கிறாங்க, மிக மிகவும் நன்றாக இருந்தது. ஆகவே டீச்சர்ஸ் அவர்களுக்கும், அதை தயாரித்த ஒவ்வொருவருக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு. மேலுமே சிறப்பாக இருந்தது. ஆகவே எல்லாம் வளர்ற பிள்ளைங்க உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும்.
பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். தொடர்ந்து உண்மையிலுமே இந்த ஸ்கூல் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும்.
மாபெரும் விழாவுக்கு தலைமை ஏற்று இந்த நேரம் வரை நம்மோடு இருந்த நமது எல்லாவல்ல இறைவனை புகழ்ந்து இந்த நேரத்திலே இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த நாளை சிறப்பிக்க நம் மத்தியில் நமக்காக வந்த நமது அன்பு சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கும், பெற்றோர் ஆசிரிய கழக தலைவராக இந்த பள்ளிக்கு பல விதத்தில் உதவி செய்து கொண்டிருந்த வாளர் கோபால் என்பவருக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் இன்று இந்த இடத்தில் வர இயலவில்லை என்றாலும் அவர் இந்த பள்ளிக்காக எத்தனையோ நலன்களை செய்திருக்கின்றார் அவருக்கும், நமது வார்ட் கவுன்சிலர்களாக இருந்து எந்த நேரத்தில் எந்த உதவி வேண்டுமென்றாலும் அழைத்தால் செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த பள்ளிக்கு கண்களாக இருப்பவர்கள் ஒரு குழு ஆசிரியர்கள், இன்னொரு குழு பெற்றோர்கள். ஆகவே ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் எனது அருமை சகோதரிகளையும் மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி இந்த நேரத்தில் உங்களுக்காக சில பகிர்வுகளை மட்டும் நான் கொடுக்க விரும்புகின்றேன். பூமியில எதை விதைத்தாலும் எதை போட்டாலும் அது மக்கி போகிறது. பூமிக்குள்ள எந்த பேப்பரை போட்டீங்கனாலும் சரி, எந்த உயிரினங்களை யார எதை போட்டாலும் நம்ம உடலையே அதுக்குள்ள போட்டு புதைத்தாலும் அது மக்கி போகிறது. ஆனால் விதைகள் மட்டும் மக்கி போய்வதில்லை, அவை விருட்சமாய் வளர்கின்றன. அப்படிப்பட்ட விதைகளாக இந்த இடத்திலே நீங்கள் ஊன்றி இருப்பவர்கள் உங்களது குழந்தைகள். இந்த குழந்தைகள் எல்லாம் விதைகளாக இங்கே ஊற்றப்பட்டிருக்கின்றன. விதைகள் வளர்ந்து விருட்சமாகி இந்த நாட்டிற்கும் உங்கள் வீட்டிற்கும் பலன் தர வேண்டும் என்று நம்பி இந்த பள்ளிக்கு உங்களது குழந்தைகளை அனுப்புகின்ற பெற்றோர்களை, பெரியோர்களை, எனது உடற்பிறப்புகளான சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். ஃபாதர் சொன்னாங்க, ஒரு சிம் கார்டு ஒருத்தர் முழுங்கிட்டாங்க. சிம் கார்டு முழுங்கினா பரவாயில்ல. போன வாரமெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியாவில், மகாராஷ்டிரத்துக்கு பக்கத்துல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு சண்டை வந்து எதை முழுங்கினாங்க, யாரும் பார்க்கலையா, மொபைலையே முழுங்கிருச்சதுக்குள்ள முழுசா மொபைல சீனா டைப்னு சொல்லுவோம், சீனாவிலிருந்து வந்து சின்ன மொபைல முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ நேரம் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஏறக்குறைய 10-15 தையல் போட்டுருக்குறாங்க, அதை எடுத்துருக்குறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறோம், நாடு எங்க போகுது, நமது மக்கள் எங்க போயிட்டு இருக்கிறாங்க, இந்த உலகம் தான் எங்க போயிட்டு இருக்குதுன்னே தெரியல. நான் அதை படிச்ச உடனே அதிர்ச்சி அடையல. இப்படியும் முட்டாள்களை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு முறையான கல்வி முறை இல்லை என்பது மட்டுமே எனது முடிவு. கல்வி கூடங்கள் இன்று எதை வேணாலும் படிக்கலாம், எப்ப வேணாலும் பள்ளிக்கு வரலாம், எதை வேணாலும் மாணவ செல்வங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்ததினால்தான் இன்று தண்டனை பெறுவதற்காக எத்தனையோ சிறை கூடங்கள் நிறைந்திருக்கின்றது, முதியோர் இல்லம் நிரம்பி வழிகின்றது, அனாதை இல்லங்கள் அத்துமீறி அனைத்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் தன்னகத்தே கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது என்றால் நமது அவல நிலையை நினைத்து வருந்துவதா, கலங்குவதா, கண்ணீர் விடுவதா புரியவில்லை என. அப்போ எங்க இருக்கணும் அப்படின்னா, ஃபாதர் சொன்னாங்கல்ல, ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள், பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள். அப்போ ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து சில காரியங்களை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே எங்க போனாலும் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் இம்மண்ணிலே. அவர்கள் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் இன்றைய காலத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் தீவிரவாதிகளாவதும் பெற்றோர்களின் வளர்ப்பிலும் ஆசிரியர்களுடைய படிப்பினையிலும் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க பார்த்துட்டு உங்க குழந்தைகிட்ட என்ன சொல்றீங்க பேரண்ட்ஸ் எல்லாம்னா, நீ படி படிங்கிறீங்க. பெற்றோர்கள் என்ன செய்யறோம்னா டிவியில பார்க்கணும் அல்லது மொபைல்ல இருக்கணும். சில வீடுகளுக்கு நாங்கள் சந்திக்க செல்லுகின்றோம், யாரோ சுகமில்லை அல்லது ஏதோ ஜெபம்
போனால் அம்மா கையில் ஒரு மொபைல், அப்பா கையில் ஒரு மொபைல், குழந்தை கையில் ஒரு மொபைல், முடியாத அந்த பாட்டி தாத்தா முனகிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள அறையில் தண்ணிக்கு கிடை தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அல்லது ரெஸ்ட் ரூம் போக கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிறைந்து இருக்கின்றது மனிதர்களா எனக்கு சொல்ல தெரியும். எந்த ஒரு மரமும் மரமாகத்தான் மடிகின்றது, எந்த ஒரு மிருகமும் மிருகமாகத்தான் மடிகின்றது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் மிருகங்களாக மாறிவிடலாம், மனிதர்களாக இறக்கலாம், மா மனிதர்களாக ஏன் புனிதர்களாக மாறலாம். அது மனித சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்த ஒரு கொடை. இன்னைக்கு குழந்தைங்க கெட்டு போறாங்கன்னா நான் குழந்தைங்களையே சொல்ல மாட்டேன். நானும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆசிரியர்கள முறையில, நீங்களும் ஒரு காரணமா இருக்கலாம் பெற்றோர்கள் என்ற முறையில. அதனால பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு வந்து நீங்க என்ன, இப்ப நான் சொல்ற பார்த்துருங்க, இலவசம் இந்த அறிவுரை வந்து இலவசமா கிடைக்குது, அதனால யாருக்கும் உள்ள போகாது. இன்னைக்கு நான் ஒரு செயலை செய்து காட்டினேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை படிச்சுக்கும். எதை செய்கின்றோமோ அதுதான் அவர்களை போய் அடைகின்றதே ஒழிய நமது சொல் அல்ல. அதனால எனது அன்பான பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களை உங்களை வேண்டுகின்றேன், நல்லதை செய்து காட்டுங்கள். இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு சனியனே அப்படின்னு நீங்க திட்டினீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க என்ன செய்யும், ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு சனியனே அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு மக்கு அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னாங்களா, அந்த குழந்தை அடுத்த நாள் போய் அடுத்த குழந்தைய சொல்லு மக்கு அப்படின்னு. சில சமயத்துல அந்த குழந்தைங்க வந்து இல்ல உன்னாலும் படிக்க முடியும்னு பெற்றோர்கள் எத்தனை பேர் சொன்னாலும் அவர்களுக்கு உள்ள செல்லாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாமா குழப்பே இல்லை, டீச்சரே சொல்லிட்டாங்க எனக்கு படிப்பு வராது மக்கு, நீங்க சொன்னா மட்டும் வந்துருமா அப்படின்னு. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பழைய காலத்தில் அப்படி இல்லை, ஐயோ நம்ம மக்கிட்டாங்களா, நான் படித்து காட்டுவேன் சாதனை செய்தவர்கள் உண்டு, இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகின்றோமோ அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கல்ல ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் சின்ன குழந்தைங்கலாம் மறக்காம டான்ஸ் ஆடினாங்க. எதையாவது மறந்து நின்னாங்களா, எங்கேயாவது பாட்டு போயிட்டு இருந்துச்சு அவங்க பேசாமல் நின்னாங்களா, இல்லை. ஏன்னா அவங்க பார்த்தாங்க, ஆசிரியர் ஆடி காமிச்சாங்க அல்லது டிவியில பார்த்தாங்க, அவங்க பார்த்ததை உள்வாங்கினார்கள். அதனால இன்னைக்கு பார்க்கின்றது எதையெல்லாம் பார்க்கின்றார்களோ அதை அவர்கள் படிக்கின்றார்கள். அதனாலதான் நம்ம போர்டில் வந்து எழுதுறோம், அதை பார்க்குறாங்க, அல்லது ஏதோ ஒரு காணொலியில காட்டுறோம், அதை பார்க்குறாங்க. அதுதான் அவர்களுடைய இத்தனை பாட்டு, அவங்களுக்கு ஒரு பாட்டை பாட சொல்லுங்க, ஒரு சினிமா பாட்டை குழந்தை என்ன செய்துடுறாங்க, அழகா பாடிடுறாங்க. ஆனால் பாடங்கள் அவர்களுக்கு மனநம் ஆவது, மனப்பாடம் ஆவதில்லையே, அது ஒரு ஏட்டுக்கல்வியாக மட்டுமே நின்றுவிடுகிறது. அதனால இப்போ பெற்றோர்கள் நிறைய நாள் சொல்லுவீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் இவங்களை படிக்க வைக்க முடியும், நல்லா முயற்சி எடுக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் நல்லா வேலை செய்ய போங்க, குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருங்க, அவங்க தூங்கின பிறகு வாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு என்னப்பா நீ என்ன அழகாக இருக்கிற, உனக்கு மிட்டாய் வேணுமான்னு எவனாவது ரோட்டில் போகிறவங்க கேட்டால் கூட குழந்தைங்க போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே அன்பு கிடைக்குது. நீங்கள் கோடி கோடியாய் சம்பாதித்த உங்களது பணம் மட்டுமே உங்களை சுற்றி இருக்கும், உங்கள் குழந்தைகளை உங்களை விட்டு போய்விடுவார். தயவு செய்து, ஏன்னா இதில் வந்து கிராமத்தில் வந்து அந்த ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பெற்றோர்கள் குழந்தைகளோட அனுசரித்து அரவணைத்து போகின்றீர்கள், குழந்தைகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் அதிகமாக உங்களது குழந்தைகளோடு நீங்கள் செலவழிங்க. 24 மணி நேரம் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வாங்க, வந்து ஒரு மணி நேரம் உட்காருங்களே குழந்தைங்க கூட பேசுங்களேன். வந்தோடனே என்னது கேட்பீங்க தெரியுமா, அது இங்கிலீஷ் மீடியத்தில் போயிட்டு வர்றது வந்து ஒரு சாபம் கேட்டுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்தோடனே என்ன படித்த, என்ன எழுதுன, எங்கே போன, என்ன செஞ்ச, எழுதுனியான ஒரு நாலு நாள் தட்டுறீங்க, அது செய்யக்கூடாது. அதுதான் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் இருக்கேன். நீங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுனாங்க, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, இந்த மாதிரி கேளுங்க.
குழந்தைகளோடு போராடுபவர்கள், குழந்தைகளுடைய சூழலை கண்டு கண்ணீர் வடிப்பவர்கள் பெற்றோர்கள் தான். எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னைக்காவது பார்ப்போம், இந்த குழந்தைங்க வந்து பேசுனா பேசுவோம். தொடர்ந்து அவர்களோடு தொடர்பில் இருப்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் நீங்க அப்படி இல்லை. அதனால அவர்களுக்கு என்று ஒரு குவாலிட்டி டைம், அவர்களுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். உடனே என்ன சொல்லுவீங்க, அங்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி படிக்கிறான், அந்த பையன் இப்படி படிக்கிறான், இந்த பிள்ளை இப்படி படிக்குது, பக்கத்து வீட்டு கோமதி படிக்கிறான், அடுத்த வீட்டு கணேசன் படிக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தை நாளைக்கு நம்ம கேட்கும், இங்கே கணேசனே பெற்றிருக்கலாம் அல்லது கோமதியை பெற்றிருக்கலாம், என்னையே பெற்றுக்கலாம் கேட்கும். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அவர்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது இல்லை. அதான் ஏற்கனவே உங்க காமிச்சாங்க பாருங்க, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு தட்டு தட்டிங்கன்னா யூடியூப்ல எடுத்தா எதெல்லாம் நம்ம வேண்டான்னு வச்சிருக்கோமோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரியல, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏமா இப்படி இருக்கிற கேட்குறாங்கல்ல, உன்னோட பெரிய ரோதனமா சொல்றாங்களா நம்ம குழந்தைங்க? மற்றவங்க தப்பா நினச்சிக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னு கேட்டிங்கன்னா நாலு பேருக்கு முன்னாடி இது எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, நீ இப்போ யாருக்கையாவது உங்கள் குழந்தைங்க கேளுங்க அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் மான பிரச்சனை. அதனால் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக மாறிவிடுங்கள், காவலாளிகளாக மாறாதீர்கள். எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க அது செய்யாதீங்க. அவங்க வந்து நான் இங்கே போனேன் இது செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு இடம் கொடுங்க. அதுதான் இன்றைக்கி குழந்தைகளை வளர்க்க முடியும். சரிங்களா? இது வந்து நாங்கள் இருந்த காலத்தில் அப்படி இருந்தோம். தயவுசெய்து வார்த்தையை பயன்படுத்தாது. இன்னைக்கு நேத்து இருந்தது, நேத்து இருந்த பெரியவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கிறவங்க நேத்துன்னு கூட சொல்ல முடியாத ஒரு காலம். அதுதான் ஜெனரேஷன் கேப். அதே குறைஞ்சு 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 வருது. அதனால் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம், உங்களது குழந்தைகளில் நீங்கள் கவனமாக இருங்கள், கருத்தாக இருங்கள். உங்களது குழந்தைகளை நன்றாக வளர்த்துங்கள். இவர்கள் எல்லாம் பச்சை களிமண். நீங்கள் எப்படி உருவாக்குறீங்களோ அது மாதிரி அடிக்கடி எங்கே போனாலும் போர்டில் எழுதுவேன், ஹியூமன் பீங்ஸ் ஆர் ஹியர் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு எழுதுவேன். மனிதர்கள் இங்கே இருக்கின்றார்கள், சரியாக பயன்படுத்துங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எல்லா இடங்களையும் மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இல்லை. எதை எங்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும், எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். நம்மெல்லாம் சில சமயத்தில் சின்ன அறைகளில் இருக்கலாம், ஆனால் எந்த செயலை நீங்கள் கணவன் மனைவியாகவோ அல்லது உறவுகளாகவோ நீங்கள் எதை பேச வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை பக்குவமாய் பண்பாய் உங்களது குழந்தைகள் முன்பாக பேசுங்கள், செய்யுங்கள். அப்படியானால் நலமான சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, எங்கள் டீச்சர் சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு போய் வீட்டில் கேட்பீங்க அப்படித்தானே? நீங்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்க? அப்பா அம்மா சொல்கிறத ஃபாதர் சொன்னாங்கல்ல, யார் நம்ம கண் கண்ட தெய்வம்? அம்மா அப்பா தான். அம்மா அப்பா இல்லைன்னா நமக்கு யார் துணி வாங்கி கொடுப்பா, யார் சோறு போடுவா? சொல்லக்கூடாது கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் இது தான் கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை அழகான ட்ரெஸ் எல்லாம் யார் பணம் வாங்கி கொடுக்காங்க? உங்களுக்கு பணம் யார் கொடுத்து வாங்கியிருக்கா? ஸ்கூலில் இல்லை, யார் பணம் கொடுத்தா? டான்ஸ் ட்ரெஸ் அத்தனையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள், உங்கள் பெற்றோர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பணம் வாங்கி வாங்க முடிய கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் டான்ஸில் சேர்ந்துருக்கு. கடனை வாங்கினாங்களா, உடனே கொடுத்தாங்களா, என்ன செஞ்சாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் என்ன செய்யும் அப்பா அம்மா யார்? அவங்க தெய்வங்கள் நம்ம. அதனால் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும், ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாகிய நன்றாக படித்து நல்ல குழந்தைகளாக மாறணும். சரிங்களா? ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு ஒரு சிறு அறிவுரை. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பிற்கு ஒரு நிமிடம் தாமதமாக சென்றால் 40 குழந்தைகள் இருந்தால் நீங்கள் 40 நிமிடத்தை வீணாக்குகின்றீர்கள். அதனால நேரம் என்பது பொன்னானது அல்ல, அது உயிர் போன்றது. இன்னைக்கு பொன்னானதெல்லாம் என்ன தங்கத்தெல்லாம் திருடிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் இங்கே வந்து திருடி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது குறுக்கியே ஆகி போயிருது. ஆனால் உயிர் என்பது திரும்பி வராது. இப்போ காலம் என்பது உயிர் போன்றது. நேரத்தை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆகவே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் உங்களது குழந்தைகளாக நீங்கள் கருதி அவர்களை நல்ல குழந்தைகளாக இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி அனுப்ப வேண்டிய ஆசிரிய பெருமக்களின் தலையாய கடமை. இப்ப
இப்போ ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேலை? தலைமை ஆசிரியருக்கு வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்கள் இல்லைன்னா தலைமை ஆசிரியருக்கு வேலை இல்லை. ஒரு கரஸ்பாண்டன்ட் எனக்கு தாளாளருக்கு என்ன வேலை? இந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர், பெற்றோர் இல்லைன்னா எனக்கு இங்கே வேலை இல்லை. அப்போ எல்லோருக்கும் கடவுள் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே பொறுப்பை நாம் பொறுமையோடும் பொறுப்போடும் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்களிடம் வேண்டுகின்றேன். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த பழைய பாட்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் தெரியாது. விவசாயிங்கிற படத்தில் நான் கான்வென்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்ட பாட்டு, என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு வரும். அவன் எல்லாத்துக்கும் கையேந்துறது இல்லை, அது பாட்டுக்கு வருது. ஏன்னா நம்மளை எப்படியாவது கெடுக்கணும், அப்போ தான் அவனுக்கு நமக்கு எதையாவது ஒரு சாப்பாடு பொருள் அனுப்புனா நம்ம சாப்பிட்டு வியாதி வரணும், மருந்து செலவாகும், அவனுக்கு மருந்து கம்பெனி பணம் வரும். அதனால தான் வந்தது, பரோட்டா வந்துச்சு, பர்கர் வந்துச்சு, பீட்ஸா வந்துச்சு, வேண்டாத மண்ணு வேண்டாத எல்லாம் வந்துச்சு. மனுஷரை நம்மளையெல்லாம் அனுபவம் கொள்றதுக்காக அவன் பயன்படுத்தான். அதனால் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிறது, நம்மளுடைய நாட்டு பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணரும். இன்னொரு பாட்டு வரும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு, இது மட்டும் வருது என் எம்ஜிஆர் பாட்டாருனாலையா. அதனால் நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வேண்டும், நமக்குன்னு ஒரு நேர்மை வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம நல்லவர்களாக வாழ முடியும். நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், வல்லவர்களாக வாழுங்கள். எனது குழந்தைகள் அனைவரும் எதிர்காலத்தில் இந்தியாவின் வச்சிரத்தூண்களாக மாற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். சந்தன காற்று உங்களது ஜன்னல்களை தழுவட்டும். நீங்கள் சரித்திரம் படைப்பவர்களாக அல்ல, படிப்பவர்களாக அல்ல, சரித்திரத்தை படைப்பவர்களாக மாறி தடம் பதிக்க உங்களை வாழ்த்தி ஜெபித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பணி ஜேம்ஸ் எல்லாரும் அவர்களுக்கு
நிறைச்சு போதுறீங்க. பள்ளி தாளால பிரேஸ் அவர்களுக்கும் இந்த மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். குழந்தைகள், நீ இப்போ கவனிக்கணும். பின்னாடி முன்னாடி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் பேசினோடனே உனக்கு ப்ரோக்ராம்னு ஒரு டான்ஸ் இருக்குது, அதோட முடிஞ்சோடனே நம்ம நல்லா சாப்பிட போகலாம், சரியா? இந்த திரைக்கு பின்னால் இருந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாகும். திரைக்கு பின்னால சவுண்ட் விடுறதுன்னு முன்னாடி வந்து உட்காந்துருவோம். நம்ம இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறோம், செஞ்சமா இல்லையா? இந்த பணியின் நிறைவுல கடைசியில என்ன செஞ்சோம்னு சொல்லு. என்னென்னலாம் நடத்தணும் கடைசியா, நம்ம படிக்கிறோம் படிக்கல அப்படின்னு சொல்லு. பெரிய கிளாஸ் சொல்லலாம், சின்ன கிளாஸும் சொல்லலாம். கடைசியா மார்ச் மாதம் செஞ்சோம், ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பண்ணோம். என்ன பண்ணோம்? இலக்கிய மன்றம் நடத்தணும். மாதம் மாதம் ஒவ்வொரு மன்றமும் நடக்கும், தமிழ், ஆங்கிலம், கடிதம். ஆனால் இயர் எண்டில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மன்றம் நடந்துச்சு. அதில் மிக சிறப்பாக எனக்கு ரொம்பவே இந்த வருஷத்தில் பிடிச்சது, மிக சிறப்பாக ஆசிரியர்கள் உங்களை நல்லா தயார் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லேயும், தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் எல்லாத்துலேயும் வினாடி வினா, பேச்சு போடி, ஆடல், பாடல் எல்லாமே என்ன செஞ்சாங்க, சிறப்பாக செய்ய வச்சாங்களா? அவங்கள செய்ய வச்சாங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆசிரியர்களுக்கு பரத்த பழத்த கரவொளி எழுப்பி நம்ம நன்றியை தெரிவிச்சோம். நல்லா ஜோராக கைத்தட்டு. ஓகே, நான் வந்து உனக்கு அட்வைஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டால் டெய்லி உனக்கு நான் சொல்கிறேன், டெய்லி மைக் பிடிச்சி சொல்கிறேன்ல, அதனால நான் இன்னைக்கு உனக்கு அட்வைஸ்லாம் சொல்ல. நீ நல்லா வந்து டான்ஸில் பங்கெடுத்து எல்லாமே நல்லா வந்து செஞ்சீங்க, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, நல்லா பாட்டு பாடினீங்க, உட்காந்து கவனிச்சவங்க நல்லா கவனிச்சிங்க. இந்த பங்கெடுக்காதன்னா அடுத்த வருஷம் என்ன செஞ்சுக்கலாம், பங்கெடுத்துக்கலாம், சரியா? அதனால நல்ல டான்ஸ் ஆடின, ட்ராமா, இங்கிலீஷ் ட்ராமா நடித்த எல்லா பிள்ளைங்களுக்கும் பாராட்டி நம்மளே ஒரு கைத்தட்டு போட்டு கைத்தட்டு சந்தோஷமா. ஓகே, இன்னொரு விஷயம் நீ கவனிக்கணும், உங்கள் அப்பா அம்மா இதுக்கு ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்க, என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்க முடியறவங்க கொடுத்துருக்குறாங்க, யாரும் கட்டாயம் இல்லை. ஆனாலும் உனக்கு ஆட தெரியல, பாட தெரியல, பேச தெரியல அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு எல்லாம் முடியும். அடுத்த வருஷம் இதை விட நல்லா நம்ம என்ன செய்யலாம், சிறப்பாக செய்யலாம். அதனால் உங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு உள்ள வரல அப்படின்னாலும் முடிஞ்சவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் நம்ம அப்பா அம்மாவை பாராட்டி அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்ல பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. உனக்கு நல்ல ஒரு சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிடலாம். உனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்து நீ இப்போ கவனிக்கணும், பின்னாடி கவனிக்கணும். இந்த இடத்துக்கு வந்து 7 ஆண்டுகளாக, 7 செட்டு 8 செட்டு பார்த்தாச்சு. ஆனால் கடவுளுடைய கிருபையினால 33 ஆண்டுகள் பணியாற்றிய எனக்கு இந்த இடத்துல புனித சூசேப்பருடைய பரிந்துரையினாலும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் 2019 மாநில அளவிலான விருது அரசாங்கம் எனக்கு கொடுத்தது. அதனால் அது கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுளுக்கு ஒரு பாராட்டு நம்ம சொல்லிக்குவோம். அது உங்களுக்கு பணி செய்தது, ஏழை எளியவர்களுக்கு பணி செய்ததுனால கொடுக்கப்பட்ட அவார்டைத்தான் இன்னைக்கு வாசித்து ஒரு வாழ்த்து மடல் கொடுத்தாங்க, ஆசிரியர்கள் ஷால் போத்துனாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி ஒரு கைதட்டு போடுவோம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? கடலுக்கு வந்து அலை ரொம்ப அழகாக இருக்கும், மரத்துக்கு நிழல் வந்து
இலையும் நிழலும் அழகு. வானத்துக்கு என்ன அழகு? மேகம்தான் அழகு. நமக்கு என்ன அழகு? படிப்பு அழகு, அப்புறம் ஒழுக்கம் அழகு, அப்புறம் அறிவு அழகு, அப்புறம் சொல்லு உண்மை அழகு, அன்பு, மரியாதை ஒரு அழகு. எப்படியும் நிறைய விஷயங்கள் உள்வாங்கியிருக்கிற அன்பு, மரியாதை, பண்பு, பாசம், இதெல்லாம் தான் நமக்கு ஒரு அழகு. நம்ம தானே அப்ப நிறைய உள்வாங்கியிருக்கிற. இப்ப எது அழகு? கருப்பா சிகப்பா அழகு? கருப்பழகா சிகப்பழகா? கருப்பு தான் அழகா? அது நமக்கு பிடிச்ச கலர் இல்லை, அதனால நமக்கு கருப்பு அழகா. அதோட பிளஸ் இந்த கருப்பு சிகப்பை விட நீ சொன்ன பாரு நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. அந்த அழகோடு நம்ம இந்த பள்ளியில் பயின்று பல நிலைகளில் உயர்ந்த வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எதையும் நாங்கள் தேர்ந்து தெளிவு பெற எங்களின் அகக்கண்களை திறந்திட
அதில் தூய ஆவியார் ஆற்றல் நிறைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்களுக்காக ஜெபித்தும் பள்ளியின் வளர்ச்சிக்காக பல முயற்சிகள் எடுத்தும் இறையாசிரோடு எங்களை வழிநடத்தி வரும் எம் தாளாளர் அருச்சகோதரி தெரேசா அவர்களுக்கு எம் இதயம் நிறைந்த நன்றிகள். இறை வார்த்தையை தன் வாழ்வாக்கி ஆன்மீக சிந்தனைகளை அன்றாடம் ஆட்கொள்ள இறைவனின் இனிய அழைப்பிற்கு இசைவு தந்து நல்லாயன் குருத்துவ கல்லூரியின் வரலாற்று பேராசிரியராக பணிபுரியும் அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு எம் பணிவான நன்றிகள். கோள்களுக்கு ஆதாரம் சூரியன், மண்ணிற்கு ஆதாரம் மழை, பசுமைக்கு ஆதாரம் விதை, பள்ளிக்கு ஆதாரம் தலைமை ஆசிரியர் அவர்கள். நம் பள்ளியை சீரும் சிறப்புமாய் வழிநடத்தி வரும், நம் பள்ளியின் முதுகெலும்பாய் இருந்து எதிர்கால தூண்களை உருவாகிக்கு வரும் எம் தலைமை ஆசிரியர் சகோதரி சகாய லூயிஸ் மேரி அவர்களுக்கு எம் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே தோட்டத்து ரோஜாக்களாக குழுமி வருகை தந்திருக்கும் பாச பறவைகளான காணிக்கை அன்னை சபையின் சகோதரிகளான சகோதரி லில்லி மரியா, புனித பிரான்ஸ் சவேரியார் துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி லூசி மற்றும் சகோதரி டெய்சி ஆகிய அனைவருக்கும் எம் பாசமிகு நன்றிகள். வாழ்க்கை என்பது ஒரு உயிரோட்டம் உள்ள விஷயம். அதை அர்த்தமுள்ளமாக்குவது உறவுகள். இதோ எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு தோள் கொடுக்கும் உறவுகளான இருக்கும் திரு பட்டீஸ்வரன் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் அவருக்கு எம் இதயம் நிறைந்த நன்றிகள். காலத்தின் அறிகுறிகளில் காணும் கலை நுணுக்கங்களை கண்ணியமாய் தெரிந்தும் கடமை உணர்வோடும் கருத்துடனும் சிறிதேனும் ஓய்வில்லாது கல்வி பணி ஆற்றி இவ்விழாவினை சிறப்போடும் சீரோடும் அரங்கேற்ற உரைத்த எம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு எம் உளம் நிறைந்த நன்றிகள். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை அவனையில் பராமரிக்கும் பாக்கியம் பெற்று தான் பெற்ற புதல்வர்களை சான்றோர்களாக துடித்து கொண்டிருக்கும் ஓயாது ஓடி உழைத்து கொண்டிருக்கும் எம் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களுக்கும் எம் பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள நல்லுறவுகளுக்கும் எம் இதயம் நிறைந்த நன்றிகள். மலர துடிக்கும் மொட்டுக்களாய் தேன் தேடும் தேனி போல் அறிவை நாளும் தேடி எம் மாணவ கண்மணிகளே, நம் நாட்டின் எதிர்கால தலைவர்களே, உங்கள் அனைவரின் வண்ணம் மின்னும் பங்களிப்பு எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உங்களின் திறமைகள் சிறந்தோக வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாப சிந்து குஜராத மராத்தா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப